இந்த பூமியில வாழ்வதுங்கிறது மறுமையோட பார்வையில 12 மணி நேரங்களுக்கு சமம். இன்னும் அதில பாதையா குறைச்சோம்னா 250 வருடங்கள் இந்த பூமியில வாழ்றது மறுமையோட பார்வையில 6 மணி நேரத்துக்கு தான் சமம். இன்னும் பாதையா குறைப்போம், 125 வருடங்கள் வாழ்றது மறுமையோட பார்வையில 3 மணி நேரத்துக்கு தான் சமம். இன்னும் அதில பாதையா குறைச்சோம்னா 62.5 வருடங்கள் இந்த பூமியில வாழ்றதுன்றது ஒருவர் மனுஷரோட பார்வையில 1.5 மணி நேரம் வாழ்ந்ததுக்கு சமம். அப்போ இங்க நாம 60-70 வருஷங்கள் வாழ்றதுன்றது அல்லாஹ் பார்வையில வெறும் 1.5 மணி நேரம் தான், அதாவது 90 நிமிஷங்கள். உண்மையிலேயே நம்ம ஆயுள் காலம் 90 நிமிஷங்கள் தான். சுபஹானல்லாஹ், இந்த 90 நிமிட வாழ்க்கை தானா மனுஷன் இவ்வளவு ஆட்டம் போடுறான்? பொறாம பண்றதும், பொருள் சேர்க்கிறதும், சண்டை பிடிக்கிறதும் இந்த வெறும் 90 நிமிட வாழ்க்கை தானா? நினைக்கவே வெக்கமாயிருக்கு. நம்மள மஹ்ஷர்ல எழுப்பி அல்லாஹ் கேட்கிற கேள்வி ஞாபகம் இருக்கா? எவ்வளவு காலம் நீங்க பூமியில இருந்தீங்கன்னு அல்லாஹ் கேட்பானே, அது இதுதான். அதுக்கு நாம சொல்ல போற பதிவு என்ன தெரியுமா? ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் பூமியில இருந்திருப்போம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுதான் அந்த கேள்வியிலையும் அதோட பதிலையும் இருக்கிற ஆழமான செய்தி. இப்ப புரியுதா உலக வாழ்க்கை எந்த அளவு அற்பமானதுன்னு? இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நாம யாரும் இதுக்கு அப்புறம் 1.5 மணி நேரம் முழுசா வாழ போறது இல்லை. ஏன்னா 60 வயதுங்கிறத மூணால பிரிச்சு பாருங்க, 20-20-20. அதே போல 1.5 மணி நேரத்தை மூணால பிரிச்சு பாருங்க, 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம். அப்படின்னா ஒருத்தருக்கு 20 வயது முடிஞ்சதுன்னா அவரோட 1.5 மணி நேரம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு 40 வயது முடிஞ்சதுன்னா அவரோட 1 மணி நேரம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள அதிகமானவங்களுக்கு உங்க ஆயுள்ல 1.5 மணி நேரமோ 1 மணி நேரமோ முடிஞ்சுதான் இருக்கும். பாத்தீங்களா, இந்த உலக வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்ன காலம் தான். நிஜமான மரணமே இல்லாத வாழ்க்கை இருக்கிறது மௌத்துக்கு அப்புறம் தான். அதனால தான் அல்லாஹ் அல்குர்ஆன்ல ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத, மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான்னு மரணத்தை முன்னாடியும் வாழ்க்கைய பின்னாடியும் சொல்லியிருக்கிறான். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்னாங்க, இந்த உலகில் நீ ஒரு அந்நியனை போன்றோ அல்லது ஒரு வழிபோக்கனை போன்றோ வாழ்ந்துருவேன். சலாம்.